விமர்சன கூட்டத்திற்கு வந்திருக்கும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இங்கே எனக்கு முன்னாடி பேசின வில்லன், அப்புறம் இன்னும் ராஜராஜேந்திரன், நிறைய நண்பர்கள் வந்து நிறைய இந்த எக்ஸைல் நாவலில் வந்து ரொம்ப அருமையான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இதே இந்த இந்த கூட்டத்தில் கலந்துக்கும் போது எனக்கு ஞாபகம் என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் முன்னாடி சாருவோட தேகம் நாவல் வெளியிட்டப்போ இதே மாதிரி ஒரு காமராஜர் அரங்கம்ல ஒரு மீட்டிங் நடக்கும்போது நானும் எங்கள் அப்பாவும் வந்து இங்கே அந்த சைடில் உட்காந்துருந்தோம். அப்போ எங்கள் அப்பாவும் வந்து சாருவோட தீவிரமான ஒரு வாசகர். அப்போ வந்து சொன்னார், சாரு உன் ஃப்ரெண்டு தானே சொல்கிற, எனக்கு ஒரு தடவை வந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பாய் கொடு, நான் பேசணும், நான் நிறைய அவரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். பட் அப்பா இப்போ இல்லை, ஆனால் அவர் சார்பாக இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னு நினைக்கும் போது இது வந்து ஒரு நெகிழ்ச்சியான ஒரு இது ஒரு ஃபங்க்ஷனாக நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது இந்த இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வாசகர் வட்டம்ன்றத நினைக்கிறத விட இது என்னோடய குடும்ப விழாவாக தான் நான் நினைக்கிறேன். இங்கே நான் பேசும்போது இல்லை இங்கே பேசின மற்ற நண்பர்கள்லாம் கூட யாருமே வந்து ஒரு மேடையில் பேசணுன்ற ஒரு பதட்டமோ இதுவோ அதிகமாக காணல. இறங்கி வந்தப்போ பயமாக இருந்துச்சு அதுவாக சொன்னாங்க. பட் நான் பேசின வரைக்கும் அவங்க எல்லாரையும் பார்த்ததில் யாருக்கும் ஒரு பதட்டம் இல்லை. ஏன்னா இது நம்மளுடைய குடும்பம், இது நம்ம குடும்ப விழா. இங்கே வந்திருக்கிற நம்ம நண்பர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில், ஒவ்வொருவரும் ஒரு ஒரு மாதிரி கருத்து இருக்கு, ஒவ்வொரு மதம், எப்படி எவ்வளோ வேறுபாடுகள் நமக்குள்ளே எல்லாருக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஆனால் இவ்வளோ வேறுபாடுகள் இருந்தாலும் இன்னைக்கு எல்லாருமே இந்த ஒரு இடத்துல வந்து ஒன்றா சந்திச்சிருக்கோன்னா அந்த சந்திப்புக்கு அதுக்கான மையப்புள்ளி யாருன்னா நம்ம சாரு. இந்த சாருன்ற ஒருத்தர் அந்த அவரோட எழுத்து, சாருவோட எழுத்து தான் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்த்துருக்குது. அதனால சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இது இந்த மாதிரி ஒரு இது மாதிரி எங்களை எல்லா வேறு வேறு தளத்தில் இங்கே நாங்கள் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு ஆனால் எங்கள் எல்லாரும் ஒரு நண்பர்களாக இருக்கோன்னா அதுக்கு சாரு ஒரு முக்கியமான காரணம். ஆங்கிலத்தில் எடுத்தீங்கன்னா ஒரு எழுத்தாளர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே வார்த்தை ரைட்டர். ரைட்டருக்கு வந்து அப்படியே தமிழில் தமிழாக்கம் பண்ணணும்னா எழுதுபவர் அப்படின்னு சொல்றாங்க, அவ்வளோதான். ஆனால் தமிழில் வந்து நம்ம என்ன ஒரு எழுத்தாளர் எழுத்தாளர்னு சொல்றோம், எழுத்து ஆல்பம்னு சொல்றோம் தமிழில். சாரு வந்து நிறைய தடவை சொல்லலாம் தமிழில் நம்ம எழுதுறதுனால இந்த மாதிரி சூழ்நிலை இப்படிலாம் இருக்குன்னு. ஆனால் தமிழில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ரைட்டர்ன்ற ஒரு எழுதுபவன், யார் அஞ்சாம் கிளாஸ் பையன் கூட எழுதுவான், அவனும் ரைட்டர் தான், எழுதுறோம் எல்லாரும் ரைட்டர். ஆனால் தமிழ் அப்படி இல்லை, எழுத்தாளன்றாங்க. அந்த எழுத்து ஆல்பவன் சாரு. எழுத்து என்பது சிலருக்கு தவம், எழுத்து என்பது சிலருக்கு ஒரு வேள்வி, எழுத்து என்பது சிலருக்கு ஒரு வேதனை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்ம சோதனையாக இருக்கும், சில பேருக்கு ஒரு ஆன்மீக ஒரு தேடலாக இருக்கும் எழுத்துன்றது, சில பேருக்கு வந்து பணம் சம்பாதிக்கிற ஒரு முறையாக இருக்கும், சிலருக்கு வந்து ஒரு புகழ் தேடுற ஒரு ஒரு சாதனை எழுத்தாக இருக்கும். ஆனால் ரொம்ப சில பேருக்கு மட்டும்தான் எழுத்துன்றது வந்து தன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் முயற்சியாக இருக்கும். சாருவோட எழுத்துக்களை படித்தவங்க எல்லாருமே அதிகமாக சொல்றது, எப்போ பார்த்தாலும் இவரை பற்றி எழுதுறான், இவரை பற்றியே எழுதிட்டு இருக்கான், இவரை பற்றியே பேசுகிறான், தான் 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 என்ற வருதே அப்படின் போது. ஏன்னா இந்த இடத்துல சாருவை பொறுத்தவரையில் நான் சொன்ன மாதிரி எழுத்து பலருக்கு பலவிதமான விஷயங்களாக இருக்கலாம். சாருக்கு வந்து எழுத்து என்பது தன் சுயத்தை தேடும் முயற்சி, தன் வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் ஒரு முயற்சி. அந்த முயற்சி தான் சாரு, சாரு தான் முயற்சி. அடுத்து ஒன்று சொல்லணும் முக்கியமான விஷயம், இங்கே வந்து நிறைய பேர் வந்து சாரு வந்து அதிகமாக விளம்பரப்படுத்திக்கிறான், இப்படி பண்ணுறான், அதை பண்ணுறான், என்னென்னவோ இது ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இப்படிலாம் நடந்துக்கணுமா, அப்படி நடந்துக்கணுமா, அப்படி நிறைய ஒரு குற்றச்சாட்டு. எந்த ஒரு அங்கீகாரம் மூலம் ஒரு எழுத்தாளர் உருவாவதில்லை. அங்கீகாரம் மூலம் இரு எழுத்தாளர் கண்டிப்பாக உருவாக முடியாது. ஆனால் இந்த சமூகத்திடம் ஒரு எழுத்தாளன் திரும்பி எதிர்பார்க்கும் ஒரே ஒரு விஷயம் அங்கீகாரம் மட்டும்தான். அந்த அங்கீகாரத்திற்காகத்தான் இந்த போராட்டம் எல்லாம். இன்று அந்த அங்கீகாரம் சாருவுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த அங்கீகாரம் கிடைத்ததற்கு ஏதோ சாரு வாசகர் வட்டமும் ஒரு சின்ன காரணம் நினைக்கும் போது நாங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதனால இன்று வந்து இந்த எக்ஸைல் நாவலை படிச்சுட்டு அதனோட கருத்து கூட வந்து நீங்க ஒத்து போலாம், எதிர்க்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா எங்களுடைய ஆசை, சாரு வாசகர் வட்டமோ இல்லை ஒரு எந்த ஒரு வாசகரான அவருடைய ஆசை என்னன்னா, இந்த எழுத்துக்களை படியுங்கள், அந்த எழுத்துக்களை பரிசீலியுங்கள், அந்த எழுத்துக்களை பற்றி விவாதியுங்கள், அதுக்கப்புறம் அந்த எழுத்துக்களோட பற்றி ஒரு முடிவெடுங்க. எழுத்துக்களை படிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு ஒரு சாரு ஒரு உதாரணம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 பேர் படிக்கிறான் ஒரு உதாரணத்துக்கு அப்படின்னா, ஒரு 80 பேர் வந்து சாரு விமர்சிக்கிற ஒரு 100 பேருக்கான்னு வச்சுக்கோங்க, 80 பேர் சாரு விமர்சிக்கிற ஆளுங்க சாரு படிக்காத ஆளுங்க. யாரோ ஒருத்தர் சொன்னது கேட்டது இல்லைன்னா அதிகபட்சம் ஏதாவது பிளாக்ல ஏதாவது எழுதுனது ஒரு 2 ஆர்டிக்கல் படிச்சுட்டு சாரு விமர்சிப்பான். ஸோ ஒரு 80 பேர் இப்படி, மீதி 10 பேர் இப்படி திரும்ப இருக்காங்க ப்ரூஃப் ரீடிங் மனநிலையோடு படிக்கிறவங்க இருக்காங்க. இந்த ப்ரூஃப் ரீடிங் இப்போ பத்ரி பேசும்போது சொன்னார், நான் வந்து படிக்கும்போது எனக்கு வந்து இது இப்படி இருக்கா, இந்த ஃபாண்ட் மாற்றணுமா, இது பண்ணணுமா, இது இந்த ப்ரூஃப் ரீடிங் மனநிலையில படிக்கும்போது உனக்கு அதில் வந்து அதிகமாக ப்ரூஃப் ரீடிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்க்குறதே மிஸ்டேக்ஸ் தான்.
இதுல என்ன தவறு இருக்கு, தவறு இருக்கு. ப்ரூஃப் ரீடிங் மனநிலையோட 10 பேர் படிப்பான், இதுல என்ன தப்பு இருக்கு, கண்டுபிடிச்சிடலாமா, இதை கண்டுபிடிச்சிடலாமா. அதே மாதிரி நம்ம விக்கிலீக்ஸ் பத்தி கூட சார் சொன்னால் அவர் கூட அப்படிதான், ஒரு ப்ரூஃப் ரீடிங் மனநிலையோட எதை படிச்சாலுமே அதுல என்ன ப்ரூஃப் ரீடிங் பண்ணலாம், இதுல என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு பண்ணும். இந்த மாதிரி ப்ரூஃப் ரீடிங் மனநிலையோட படிக்கிறாங்க. இதுக்குதான் வந்து பிளாட்டோ சொல்லியிருக்காரு ஒரு விஷயம், என்னன்னா, உன் உள்ளம் முழுக்க வெறுப்பு வைத்துக் கொண்டு ஒரு விஷயத்தை படித்தால் அந்த விஷயத்தை நீ கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு பிளாட்டோ. ஸோ நம்ம ஆளுங்க அந்த 80-90% இருக்கவங்க மனசு ஃபுல்லா வெறுப்பு சாரு மேல, ஏன் காரணம் என்ன காரணம்லாம் கிடையாது, நான் சொன்னேன், இவன் சொன்னா, ஃப்ரெண்டு சொன்னா, ஏதோ ஒரு காரணத்துல வெறுப்பு வச்சுட்டு நீ அவரை படிச்சீங்கன்னா சாரு மேல பர்சனலா உனக்கு என்ன வேணாம் கருத்து இருக்கு, ஆனா அவர் எழுத்தை அவர் மேல் விருத்திருக்கும் வெறுப்புடன் நீ படித்தால் அவரை கடைசி வரைக்கும் நீ புரிஞ்சுக்க முடியாது, அவர்கிட்ட நீ நெருங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 10%. இன்னும் சில பேர் இருக்காங்க நல்லா படிக்கக்கூடிய இருக்காங்க, ஒரு சில பேர் இந்த எதிர்மறையான கருத்துக்களால் தான் சாருவே வந்து பார்த்துருப்பாங்க. இங்க வாசகர் வட்டம் மீட்டிங் ஒரு தடவை ஒருத்த வந்தப்போ ஒரு நண்பர் சொன்னார், உங்களுக்கு எப்படி சாருவை தெரியும் அப்படின்னு கேட்டேன் நான். அதுக்கு அவர் சொன்னாரு, எங்க அப்பா வந்து என்ன சாருவை படிக்கவே கூடாது சொன்னாரு, அது மூலமா நான் சாருவை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் அவரு. நான் கேட்டேன், அப்பா படிக்க கூடாது சொல்லிட்டா, சரிங்க அப்புறம் எப்படி நீங்க தான் சரி சாரு அப்புறம் எப்படி படிச்சீங்க நீங்க? இல்ல இல்ல, எங்க அப்பா வந்து சாரு புக் எல்லாம் படிச்சு ஃபர்ஸ்ட் பீரோல பூட்டி வச்சிருவாரு, அதுக்கப்புறமா நான் அதை எடுத்து நான் படிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரு அவரு. ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா, படிக்கிறாங்க நிறைய பேர், அது வந்து இந்த இது வந்து நம்ம சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனையா தான் படுது. இது சாருவோட எழுத்துல இந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ வந்து நீங்க இந்த சமூகத்தோட விஷயம் என்னன்றதுதான் இந்த எக்ஸைலுக்குள்ள வருது. எக்ஸைலுக்குள்ள வந்து ரெண்டு விஷயமா நான் வந்து அடிநாதமா நான் பாக்குறேன். எக்ஸைல் நாவலை பத்தி ஒரு சாப்டர் பேசினா நிறைய பேசிட்டே இருக்கலாம், ஆனா அது அதனோட பேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா காதல் அப்புறம் சமூகம், இந்த ரெண்டு விஷயம் தான் அது அடிநாதமா வருது. இதுல இது இது இந்த எக்ஸைல் இதுக்குள்ள அகைன் போறதுக்கு முன்னாடி சாரு வந்து இப்ப கூட வில்லங்கமா இருக்க சொல்றாங்க, கோபக்காரரா இருக்காரு, நேர்ல பார்த்தா அப்படி இல்ல, கோபக்காரரா இருக்கிறாரு அவரு, கோபம் அது பெரிய குற்றச்சாட்டு எல்லாரும் சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கலைஞன் ஒரு எழுத்தாளனா இருந்தா உணர்ச்சி எப்பவுமே அவனு கொந்தளிச்சுக்கினே தான் இருக்கணும். உணர்ச்சி இல்லாம இருந்தா அவனால எழுதவே முடியாதுயா. எப்போ வந்து அவனுக்குள்ள உணர்ச்சி செத்து போதோ அவன் சாமியாரா போயிடுறான், சாந்தம் அடைஞ்சிட்டேன், எனக்கு உள்ள இருக்க எல்லாம் சாந்தம் ஆயிடுச்சா சாமியாரு, சாந்தம் அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எங்க உனக்கு கலை எங்க வெளியே வரும். அதனால வந்து சாரு கிட்ட நான் வந்து சாந்தம் எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, அவரோட உணர்ச்சிகள்லாம் கட்டுப்படுத்தி அமைதியாகணும் இதெல்லாம் நான் எதிர்பார்க்க முடியல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வகையான போராட்டம், சில பேர் வந்து ஆயுதம் ஏந்தி போராடுறாங்க, சில பேர் வந்து தெருவில் இறங்கி சண்டை போடுவான், சில பேர் வந்து இறங்கி களப்பணி ஆட்டுருவான். ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு வகையான தன்னுடைய முறையினால வந்து தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த முடியும். ஆனா உண்மையான கரிசனத்துடன் நேர்மையாக சில சொற்களை தீவிரமாக எழுதி செல்ல முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான எழுத்தாளர்கள், அப்படிப்பட்ட உண்மையான எழுத்தாளன் தான் சாரு. கோழையாக வாழ்பவன் எழுத்தாளனாக இருக்க முடியாது. அதனால வந்து இதெல்லாம் அண்டர்லைன், சாரு வந்து வந்து நீங்க உணர்ச்சியை கட்டுப்படுத்திக்கணும், கோபக்காரனா இருக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து சாரு நீங்க என்னைக்குமே ஆகக்கூடாது, அது என்னுடைய பர்சனல் ரிக்வெஸ்ட். ஸோ இந்த நாவலுக்குள்ள நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு விஷயம், காதல் அண்ட் காமம். காதல்ன்றது பார்த்தீங்கன்னா, இந்த காதல் காமம்ன்ற விஷயத்துல வரும்போது எனக்கு என்ன இந்த நாவலில் வந்து சில விஷயங்கள் ஒத்து போச்சு இல்லை ஒத்து போகல அப்படின்னு பார்க்கும்போது, நான் வந்து உணர்வுகள் உணர்ச்சிகள்னு ரெண்டு வகையா பிரித்து பார்ப்பேன். நான் பொதுவாக பழகிற இடத்துல எல்லாருக்கிட்டையும் உணர்வுகள்னா என்ன, உணர்ச்சிகள் என்ன, உணர்வுகள் உணர்ச்சிகளை பற்றி அகெயின் ஒரு டிஸ்கஷன் நிறைய பேருக்கு நான் பண்ணியிருக்கேன். அவன் சொல்லுவேன், நான் வந்து சிரிப்பு, இந்த கோபம், அழுகை, இதெல்லாம் வந்து நான் உணர்ச்சி அப்படின்னு சொல்லுவேன். பசி, இப்போ ரொம்ப பசிச்சிருந்து எங்கேருந்து வெளில டீ குடிச்சிட்டு வந்தோம், மதியானம் சாப்பிட்டு வரல, இது ஒரு எனக்கு உணர்ச்சியாக தெரியுது, இதை வந்து ஒரு உணர்வாக எடுத்துக்க முடியல என்னால், ஏன்னா என்னால் பசின்றதை டக்குன்னு ஃபீல் பண்ண முடியும், இல்லை நாளைக்கு நான் சிரிக்கிறேன்னா நான் சிரிக்கிறேன் உங்களால் பார்க்க முடியும், நான் கத்துறேன்னா கோபமாக இருக்குன்னு உங்களால் பார்க்க முடியும். உணர்ச்சிகள்லாம் பொதுவாக ஈஸியாக வெளியில் காட்டக்கூடிய விஷயங்கள், காமமும் அந்த உணர்ச்சியில் தான் வருது, அது வந்து உணர்வில் வரக்கூடிய விஷயமா எனக்கு தெரியல. இப்போ காதலோ ஒருத்தர் மேலே நான் காட்டக்கூடிய அன்போ அந்த பாசமோ உணர்வுகளாக என்ன பார்க்குறேன், அந்த உணர்வுகளை வந்து என்னால் தான் உணர முடியும், அந்த உணர்வுகளை வந்து என்னுடைய கருத்தில் இருந்து அந்த தளத்தில் இருந்து பார்க்குறவனால தான் அந்த உணர்வுகளை எடுத்துக்க முடியும், அந்த உணர்ச்சிகளை அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது. இந்த இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் இந்த உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளும் நடுவில் பெரிய போராட்டம் நான் பார்க்குறேன். அந்த உணர்ச்சிகள் ஆனால் இந்த நாவல் எனக்கு கடைசியாக ஒரு விஷயம் என்ன பார்க்குறேன்னா, உணர்ச்சிகள் வந்து மேலே வருது, உணர்வுகளை விட உணர்ச்சிகள் மேலோங்கி இருக்கிறது. அதை தான் நம்ம வந்து சொன்னாரு, வேற ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி. எனக்கு அந்த அஞ்சலி கேரக்டர் வந்து வேற ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ண, உனக்கும் வந்து உதயா கேரக்டருக்கும் வந்து இந்த விஷயத்துக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ உணர்ச்சிகள் மேலோங்கி அதிகமாக தெரிகின்றது இருக்கு அதுல. ரெண்டாவது விஷயம் இந்த உணர்வுகள் உணர்ச்சிகள் பார்த்த இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இதுல ஏன் இந்த காதல்ல வந்து எனக்கு உணர்வுகள் இல்லை அப்படின்னு நான் நினைச்சேன்னா, பொசசிவ்னஸ். இப்போ அதுவும் நம்ம பேசும்போது ஒரு நண்பர் சொன்னாரு,
இவங்க வந்து அந்த உதயா கேரக்டரோ இல்லை அஞ்சலி கேரக்டரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க. நீ வந்து அவருடைய உதயா அந்த அஞ்சலி வந்து அவருடைய ஒரு நண்பர் ஒருத்தருக்கு அவர்கிட்ட பேசினா அந்த உதயாக்கால ஏற்றுக்க முடியாது, பயங்கர பொசசிவாக இருக்கேன் நான், பொசசிவாக இருக்கேன் பொசசிவாக இருக்கேன் அப்படிவாங்க. இது வந்து நம்ம ஊரில் வந்து ரொம்ப ஒரு சகஜமான வார்த்தையாகிடுச்சு. பொசசிவ்னஸ்ன்றது ஒரு பெருமையான விஷயம். நான் உன் மேலே பொசசிவாக இருக்கேன்னா எல்லாரும் ரொம்ப பெருமைப்படுவாங்க. நீ லவர்கிட்ட போய் சொல்லிப்பறேன் நான் உன் மேலே ரொம்ப பொசசிவ்னே, ஐ எம் வெரி ஹாப்பிடா அப்படின்வாங்க. பொசசிவ்னஸ்னா என்ன அப்படின்னு நான் கொஞ்சம் பார்த்தேன். பொசசிவ்னஸ் டிக்ஷனரியில் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா பொசஷன், ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளை நான் ஓனர்ஷிப் எடுத்துக்கிறேன், என்னுடைய மொபைல் என்னுடைய பொசஷன், நான் வேணும்னா தூக்கி போட்டலாம் உடச்சிடலாம் என்ன வேணால் பண்ணலாம். இன்னொரு அடுத்த லைனில் மீனிங் போடுறாங்க பொசசிவ், பொசசிவ்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமினேட்டிங், இன்ஃப்ளூயன்சிங், டேக்கிங் கண்ட்ரோல். இந்த வார்த்தைங்களா தான் இருக்கு, நீங்க யார் வேணா டிக்ஷனரி செக் பண்ணுங்க. அப்ப டாமினேட்டிங்ன்றதும் டேக்கிங் கண்ட்ரோல்ன்றதும் இன்ஃப்ளூயன்சிங்ன்றதும் யாருக்காவது அன்பான வார்த்தையா தோணுதா? இதுல எதுலையுமே அன்பு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆதிக்க வெறி தான் தெரியுது. பொசசிவ்னஸ் என்றது ஒரு போர்வையா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு உதாரணம் நான் சொல்றேன், உங்களுடைய காதலியோ உங்களுடைய மனைவியோ உங்களிடம் வந்து ஐ லவ் சச்சின் டெண்டுல்கர், ஐ லவ் விஜய், ஐ லவ் எக்ஸ் ஒய் இசட் சம்படி ஹூஸ் தேர், எங்கேயோ இருக்காங்க சொன்னா கோவப்படுவீங்களா மாட்டீங்களா? கோவப்பட மாட்டோம், சும்மா வேணா கோவப்படலாம். ஆனா உள்ளேருந்து உங்களுக்கு கோபம் வருமா? வராது. அதையே உங்களிடம் வந்து உங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டையோ இல்ல உங்களுடைய சகோதரனையோ இல்ல உங்க சர்க்கிள்ல இருக்கிற ஒரு ஆளையோ எனக்கு அவர் ஐ லவ் ஹிம் டா அப்படின்னு சொன்ன கோபம் வருமா? வராதா? அப்போ அங்க வராத கோபம், பொய்யாக வந்த கோபம் இங்க நிஜமாக உள்ளேந்தியா வருதுன்னா பொசசிவ்னஸ் அப்படின்ற வார்த்தையை சொல்றீங்க. பொசசிவ்னஸ்னா அங்கேயும் வந்திருக்கணும், ஏன் வரல அப்படின்னு பார்த்தா இங்கெல்லாம் வந்து சச்சின் டெண்டுல்கர் விஜய ஜென்மத்துக்கு பார்க்க முடியாது, பேச முடியாது, பழக முடியாது, ஒன்னும் நடக்காது. இங்க ரிஸ்க் இருக்கு, இங்க ரிஸ்க் இருக்கு. கன்ஃபார்மா கொஞ்சம் விட்டா டேக் ஆஃப் ஆயிடும், அந்த பயம் வந்துடுது இல்ல. அப்புறம் என்ன பொசசிவ்னஸ் வந்து பாசிட்டிவான விஷயமா சொல்றீங்க. ஸோ எனக்கு இந்த நாவல்ல அந்த காதல்ல பார்க்கும் போது உணர்வுகளை விட உணர்ச்சிகளும் இந்த பொசசிவ்னஸ்மான இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு டாமினேட்டிங் ஃபேக்டரா ஒரு போலியான ஒரு விஷயமாக தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் சமூகம் என்ற இன்னொரு விஷயம் இந்த நாவல் அடுத்து இந்த சமூகம் அடித்தளமாக திரும்பி திரும்பி இந்த நாவல் வந்துட்டே இருக்கு. என்ன சமூகம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா மறுபடியும் உதாரணங்கள் சாரு வந்து ஒரு இடத்துல போய் வெளிநாட்டுகள்லாம் சொல்லுவாங்க பிரான்ஸ் இதெல்லாம். ஏன்னா இந்த சமுதாயத்துக்காக பயந்து பயந்தே நம்ம எல்லாமே இங்க செய்ய வேண்டியது. இந்த உறவுகள்லாம் வந்து இங்க கள்ளத்தொடர்பு 10 தடவை எனக்கு ஒரு மாதிரி இது, என்ன இது நக்கீரன் ஏதோ மேகசின் ஓபன் பண்ண மாதிரியே இருக்குது. கள்ளத்தொடர்பு இது என்ன நல்ல தொடர்பு அதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க. காதல் வந்து நல்ல காதல் கள்ள காதல் அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா அந்த மாதிரி ஒரு சமூகம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறதுனால நமக்கு அப்படிதான் இருக்கும். வெளிநாட்டுல ஒருத்தர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழ்வாங்களா, அவங்க வந்து இன்னைக்கு என்னைக்கு நம்மளுக்குள்ள கருத்து ஒத்து போலன்னு தெரியுதோ ரொம்ப டீசெண்டா ஒரு சடனா ஆபீஸ்ல இருந்து வருவானுக்கு ஐ திங்க் நம்ம வந்து டைவர்ஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நானும் ரொம்ப நாளா ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாத மாதிரி ஃபீல் பண்றேன் ஓகே அப்படி சொல்லுவான். அடுத்த வாரமா ஒரு 10 நாள் கழிச்சு டைவர்ஸ் ஆகிட்ட அப்புறம் இவங்க ஒரு ஜோடியும் உங்க ஜோடியோட எங்கேயாவது ஒரு கஃபேல பாக்குறாங்கன்னா உட்காந்து ஒரு காஃபி சாப்பிடுவாங்க. ஆனா நம்மளது அப்படி இல்லை, 20 வருஷமா புரிஞ்சுக்காம ஆனா அட்ஜஸ்ட் பண்ணினே அட்ஜஸ்ட் 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 ஓவர் அட்ஜஸ்ட். 20 வருஷத்துக்கு அப்புறம் இவன் வந்து கத்தி எடுத்து குத்திடுவான் இல்ல அவன் வந்து தலையில கல்லு தூக்கி போட்டுருவான். இது ரெண்டும் நடக்காம சண்டை போட்டு டைவர்ஸ் ஆயிட்டாங்கன்னு அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில வந்து ஜென்ம விரோதிகள், பாத்துக்க முடியாது பேசிக்க முடியாது. ஆனா அங்க உறவுகள் அப்படி இல்ல, நமக்குள்ள இந்த உறவு தான் ஒத்துப்பல. உனக்கு எனக்கு பர்சனலா எவ்வளவு சந்தோஷமான தருணங்கள் இருந்துச்சு. அவங்க அடுத்த தடவை அவங்கள பார்க்கும்போது சந்தோஷமான தருணங்கள் தான் நினைப்பாங்க தவிர இந்த மோசமான தருணங்கள் நடக்க மாட்டாங்க. அதுதான் சொல்றேன், அந்த ஒரு இதுவே சமூகம் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தாத வரைக்கும் உதயாக்கள் அஞ்சலிக்கலாம் இப்படிதான் இருப்பாங்க. சமூகம் இன்னொரு விஷயம், சமூகம் எதுக்கு எடுத்தாலும் சமூகத்தை போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அவங்க வீட்டுல இல்லப்பா இது மாதிரி பண்ண முடியாது அப்படி பண்ணும். ஏன்னா ஏன் அப்படி இல்ல ஊர் அப்படி ஒரு மாதிரி தப்பா நினைக்கும் இல்ல யாராவது ஒருத்தர் தப்பா நினைப்பேன். யாரு அவன் யாரு காமி தெரியல, யாரோ ஒரு சமூகம், எங்கிருந்தாலும் ஒரு சமூகம் இருக்கு. கடைசி ஒரு சின்ன விஷயம் தான் சொல்றேன், அதாவது நம்ம வந்து சமூகம் மட்டும் எப்பவுமே நம்ம வந்து சந்தோஷமா இருந்தா ஏத்துக்கவே ஏத்துக்காது. நம்ம கஷ்டப்பட்டோம் ரொம்ப சந்தோஷமா சமூகம் ஏத்துக்கும். வெரி சிம்பிள் உதாரணம், ஒரு 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 எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து அவர் ரொம்ப உயிர் வேற ஒரு பொண்ணை நேசிக்கிறாரு. அவர் வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்றாரு அந்த பொண்ணுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், நல்லா தெரியும் அவருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும், ஆனா வேணாம் அப்படின்னு சொல்லுது. ஏன் வேணாம்னு சொல்லுதுன்னா அந்த சமூகம் அகெயின் அந்த சமூகம் வந்துடுது அந்த இடத்துல, அந்த சமூகம் வந்து தப்பா நினைச்சுக்கும் இதுவாகும் சொல்லிட்டு அவனை நிராகரிச்சுட்டு அவளும் கஷ்டப்படுவா அவளும் ரொம்ப கஷ்டப்படுவான், ரெண்டு பேரும் கஷ்டப்படுவாங்க. ஆனா யாருக்காக இவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படுறாங்க, சமூகம் ஹாப்பியா இருக்கும். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அப்ப சரி இவன நான் விரும்புறேன் நீ சேர்ந்து இல்லாமே ஏன் சேர மாட்டேன், சமூகம் கடுப்பாயிடும், சமூகம் ஒத்துக்காது. சோ
நாம சந்தோஷமா இருக்காததை ஏத்துக்காத ஒரு சமூகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போது உதயாக்களும் அஞ்சலிகளும் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். இந்த காதல்ல உணர்ச்சிகள் இருக்கு, பொசசிவ்னஸ் அதிகமா இருக்கு, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த காதல்ல இருக்கக்கூடிய இந்த அத்தனை விஷயங்களும் இந்த சமூகம் சார்ந்த பிரச்சனை தான். இந்த சமூகம் மாறாத வரைக்கும் இந்த மாதிரி உதயாக்கள் மஞ்சள் காதல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். நீங்களும் கள்ள காதல், இந்த காதல், நல்ல காதல், நல்ல காதல் பேசிட்டே தான் இருக்கணும். ஸோ வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. நான் வந்து பிளேட்டோ சொன்னதை மறுக்கிறேன். ஒரு கலை அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க முழு முழுக்க முழுக்க வெறுப்போட நீங்க அதை அணுகலாம். நான் வந்து அப்படிதான் அணுகுவேன். அந்த கலை ரொம்ப உன்னதமா இருந்தா என்னோட வெறுப்பெல்லாம் மாத்திட்டு என்னை ஒரு அன்பான மனிதனா அது மாற்றும். அதுதான் கலை. பிளேட்டோவுக்கு கலை பத்தி தெரியல. அதுதான் கலை. அப்படி வந்து என்னோட வர்க் மாத்தும், நிச்சயமா மாத்தும். ரெண்டாம் ஆட்டம் நாடகம் நடக்கும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னை அடிச்சவங்க, நாடகத்துல புகுந்து என்னை அடிச்சவங்கெல்லாம் என்னோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா மாறி காலையில 5 மணிக்கு 0 டிகிரி எழுதிட்டு இருப்பேன். இன்னைக்கு என்ன கவிதை எழுதுன சாரு, நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த பெண்ண எனக்கு தெரியும். 5 மணிக்கு எப்படி நீ என்ன சொல்லிட்டு வந்த அப்படின்னா, பீச்சுக்கு வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு வந்தேன், நீ ஏதாவது எழுதியிருப்ப. அந்த பெண் வந்து எனக்கு வெறும் நண்பர். அந்த பெண் வந்து அந்த பெண்ணை பத்தின கவிதை இல்ல. அப்படிலாம் வந்த அந்த பெண் தான் அங்க அடிச்சது என்ன 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால கால மாறுதல்ல வந்து அப்படி நடக்கும். சோ பார்த்திபன் சொன்ன எதையுமே நான் ஒத்துக்கல. ஒன்னே ஒன்ன தவிர, அந்த காமராஜர் ஹால்ல எல்லாம் இந்த வாசகர் வட்டம் இருக்கிறதுனாலதான் அந்த காமராஜர் ஹால்ல ஒரு 1700 பேர் 800 பேரை நம்ம வந்து கூட்ட முடிஞ்சுது. இது வந்து எந்த ரைட்டராலையும் முடியும்னு எனக்கு தோணலை. சார்ல்ஸ் பியூகாவ்ஸ்கியோட கதைகள்லாம் எல்லா பதிப்பகத்திலையும் தூக்கி எறிஞ்சு போர்னோ செக்ஸு அப்படின்லாம் தூக்கி எறியும் போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் ஒரு பதிப்பகத்தை ஆரம்பிச்சு பிளாக் ஸ்பேரோ அப்படின்னு சொல்லி அவரோட புக்ஸ் எல்லாம் இன்னைய வரைக்கும் பிளாக் ஸ்பேரோ மூலமாக தான். அப்படி எனக்கும் வந்து இவங்க வாசகர் வட்டத்தில் நம்ம ஒரு பதிப்பகம் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லும் போது வேண்டாம், அது ஒரு பெரிய ஆபத்து. ஏன்னா நம்மளால விற்க முடியாது, கொண்டு போக முடியாது, நம்ம தேடுவோம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து அப்படியா அப்படி போனது. அது கூட காரணம் என்னன்னா புத்தகங்கள் கிடைக்கலங்கிற ஒரே காரணம் தான், மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ அதிஷா பேச அழைக்கிறேன். நண்பர்களுக்கு வணக்கம்.